சும்மா கிரணி கொஞ்ச நேரம் வாய் பொத்திட்டு பஸ்தியே என்ன மேட்ச்னு சொல்லு, அதுக்கப்புறம் நீ பாடுவியா. நேத்து வரைக்கும் தான்டா உன்னோட ட்ரெண்ட். ஐயா எல்லாம் எப்பவுமே ட்ரெண்ட், என்கிட்ட வேலையை கட்டுறியா? மரியாதையா நீ பிரியாளம் நான் பிரியாளம் பேசிட்டீங்க, உன்ன அச்சு வாய குழப்பிடும் பாத்துக்கோ. இத உனக்கு லாஸ்ட் வாட்டி, இனியாவது நீ ஒழுங்கா இருந்துக்கோ. என்ன சொல்றது கேக்குறியா? நான் இங்க இருந்து போறேன். எங்க ஓடுற? ஓட்டா மட்டும் பின்னாடி வேண்டியதான் அப்பா, இந்த இடத்துல செட்டில் ஆகிட வேண்டியதான். நமக்கு இந்த இடத்த கரெக்டாக இருக்குது. அந்த கிராணி கிளவிக்கிட்டு வந்து தப்பிக்க இதுதான் ஒரே வழி. இங்கே இருந்துப்போம். யோசு பசங்க, கண்ணு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாருங்க. ஆமா, இவனும் யார் ரெண்டு பேரும் பூசா இருக்காருங்க. ஏண்டா இங்க ஐடென்டிட்டி கொள்ளான்றிருந்தா நீங்க ஏறீங்க நிக்கிறீங்க. ஹல்க், இவனை ரெண்டு பேரும் தூக்கி போட்டு மீதி ஹல்க், உனக்கு நான் ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே தரேன். இவங்க எல்லாம் அடிச்சு ஓடி விடு ஹல்க். ஏய், ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா? வாடா. யாருக்கிட்ட வந்து இன்னும் பேசுறீங்க? கிராண்டி யாருன்னு தெரியல. ஒண்ணு விட்டு ரெண்டு விட்ட பாட்டிடா. எங்க விளையாடுற இடத்துலயே தீக்க வந்து டேரா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒட்டா அச்சு இடிக்க அந்த பைட்டை நான் வாங்குறப்படுறா. இன்னும் எஞ்சி நிக்கிற எதை எதிர்த்து நிக்கிறியா? இந்த ஹல்க்கு கிட்டே வேலையை கட்டுறியா? இதான் வைக்கோ, இதான் வைக்கோ. சவுடா சவுடா, எனக்கு இந்த போட்டியில ஜெயிக்கணும்டா. அது இல்லடா, அந்த பாட்டி சும்மா வர மாட்டா. வா, எனக்கு ரெண்டு பைட்டு போ. சவுடா, இன்னைக்கு ஒரு அடிக்க அடியில ஒளிஞ்சுப்போம். இடம் ரொம்ப பெருசா இருக்குது, பெரிய இடமா இருக்கிறதுனால கிராணியால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? பேசாம மேல போயிடலாம். எங்க சின்சான்? பிராங்க்லினே, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நம்ம இங்க இருந்து ரொம்ப ஹைட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கிராணி ஃபர்ஸ்ட் கீழே இருந்துதான் திரிட்டு வருவா. கீழே இருக்கவனுக்கு எல்லாம் மாட்டிப்பானுதோ, நம்ம மட்டும் தப்பிச்சுக்கலாம். நான் சொல்றேன், இதுதான் ஒரே வழி. நீ சொல்றதும் சரிதான். சரி, இந்த ஹைட்டு போதும் நினைக்கிறேன். என்ன சொல்ற சின்சார், இங்கே நம்ம டேராவை போட்டுருவோமா? இதெல்லாம் பத்தாதுரா பிராங்க்லினே, மேல தெரியுது பாரு மஞ்சள் கலரு. அங்க போகணும்டா நம்ம. எது அவ்வளோ ஹைட்டுக்கா? அடே, ஹெட்டாலாம் முடியாது. இதான் நீ ஃபர்ஸ்ட் போ, வேணா நான் பின்னாடியே வரேன். இவ்ளோ ஹைட்ல அடிக்க வச்சிருக்கியாடா. என்ன தம்பி ஹைட்டடா பயம் பண்ணுகுதே? இப்ப பாரு ஐயா எப்படி போறேன் பாரு. ஐ த ஸ்பைடர் சின்சார்டா. இப்ப பாரு அசல்ட்டா எப்படி கூலா போராட்டத்தை பட்டு பாரு.
ஆனா இந்த காத்து அடிக்கும் போதுதான் கொஞ்சம் பயமா இருக்குது. இந்த கிராடி கிட்ட தப்பிக்கிறக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியதான் இருக்குது. இதை லைக் பண்ண பார்த்துட்டீங்கன்னா மறக்க பார்த்து லைக் பண்ணுறத தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு 250 லைக்ஸ் வந்துச்சுடா. இதோட வீடியோ பார்ட் 2 போட்டுடலாம். என்னோட சிச்சர் பச்சன், என் தம்பியோட பஞ்சன் ஒருத்தருக்கான், அவன்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து ஐஎன்சிக்கில் பண்ணலாம். என்ன நம்மளால உள்ளே போக முடியலையே. பேசாமல் அந்த சைட்லேருந்து பார்ப்போம். பார்க்கவே கொஞ்சம் டெரராக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்களேன். நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க நான் இங்கேருந்து விலக போகிறேன்ட்டு, அதுதான் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா கரெக்டாக இங்கே வந்து நிற்க போகிறேன். பிராங்க்லைன் பத்தியா, எப்படி ஐயா சாகசலா பண்ணுற பத்தியா, ரொம்ப ஹைட்டுக்கு போனால் தான் கிராண்டியால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த ஹைட்டெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வேலை போய்ப்போம். இந்த பில்டிங்கில் இப்படியே ஒரு இடமா, ஆனால் இங்கே இருக்கிறதும் ஒரு சேஃபாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டு பிராங்க்லினை மேலே கூப்பிட்டுக்கலாம். ஏறி 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 ஏறிக்கிட்டே இருப்பேன். ஏ அது என்னப்பா இது, முடியாமல் இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்குது. அப்பா போடு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்பாடா வந்துட்டேன்டா. உடனே வெட்டு வெட்டு ஃப்ராங்க்லின் இன்னும் கொஞ்சம் மேலே போகுது. ஃப்ராங்க்லின் வந்தாடா எனக்கு தெரிஞ்சு பயத்திலே பார்க்கலாம். ஓகே வந்தாச்சு ஃப்ராங்க்லின், நான் தெரியுறேனா. அடே ஃப்ராங்க்லின் நீ மேலே வா, இங்கே பாரு இந்த இடம் பாரு, கிரானியால் கண்டே பிடிக்க முடியாது, செம்ம இடம், நீ வா மேலே வா ஃப்ராங்க்லின்னு. அதே கிராணி அவனுங்க எப்பயோ இருந்து போய்த்தானுங்க, நீ தான் ரொம்ப லேட்டு கிராணி. என்ன ய
ஐயோ, ரொம்ப ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருக்க போல இருக்குது. இந்த ஹல்க்கு பசியார எடுக்குது. அதனால ஹல்க் என்ன பண்ண போறானா, போய் சாப்பிட போறா ஹல்க்கு. ஐயோ, ரொம்ப நேரமா படுத்து தூக்கிட்ட போல இருக்குது. ஒருவேளை கிராண்டி எல்லாரையும் கட்டுப்பிடிச்சிட்டு டப்பலை மட்டும் விட்டுட்டு போயிட்டாலும் அப்ப டப்பதான் விட்டாரு நினைக்கிறேன். இந்த வின் பண்ண சந்தோஷத்துக்கு போயிட்டு நம்ம போய் ஜாலியா அதனால போய் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், இங்க எதனா நல்ல ஹோட்டல் இருக்கா? ஹோட்டல் எங்க இருக்கோ சொல்லுங்க. எனது பைசி பஸ் வரும், அதுல போனா நல்ல பிரியாணி கிடைக்குமா? சரி சரி, நான் போய் பஸ் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ், முடிச்சா நான் நல்லா உனக்கு பிரியாணி வேண்டாரு. சரியா, நல்லா இருக்க தம்பி, உன்னை அடிக்காம இன்னைக்கு விடுறேன். போயிட்டு பைசி பஸ் போய் நிற்போம். பைசி பஸ் எங்க வரும் எனக்கு தெரிஞ்சு வெளியே தான் நினைக்கிறேன். இங்கே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டு. அப்போ இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். போய் பிரியாணியை ஜாலியாக சாப்பிட்டு வருவோம். எத்தனை பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்க மக்க பட் பண்ணிக்கப்பா. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லென்த்தாக போகுது. ஸோ அதனால வந்து இது வந்து பார்ட் டூவாக பிரிச்சிருக்கோம். ஸோ பார்ட் டூவோட இதோட எண்டிங் வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்ட் டூ வந்து நான் போட பார்க்குறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சின்சானும் ஃப்ராங்க்லின், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் சிங்கமும் ஸ்டூவியும் வந்து ரெண்டு பேரும் இன்னும் ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பார்ட் டூ போட்டுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.